அவன் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரியே, இந்த நிமிட நச்சரிக்கை இந்த மாதத்தின் முதல் நாளில் இயேசுவின் நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன். நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. இது வியப்பாயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல் கட்டடத்துக்கு மூளை கல்லாயிற்று. அந்த கல் வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள், தள்ளினார்கள், எரிந்தார்கள். ஆனால் அந்த கட்டடம் கட்டுவதற்கு அதுவே ஒதுக்கப்பட்ட, விலக்கப்பட்ட, தூர எறியப்பட்ட அந்த கல்லே மூளை கல்லாயிற்று. அதனாலே அந்த கட்டடம் எழும்பியது. பிரியமானே, இங்கே மூளைக்கல் என சொல்லப்படுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடிக்கல் என சொல்லப்படுவது திருத்தூதர்கள். அதாவது மூளைக்கல்லாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளையும், திருத்தூதருடைய அடிக்கல்லாகிய திருத்தூதருடைய படிப்பினைகளையும் மையமாய் வைத்து திருவை என்னும் நாம் ஆலயமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். மூளைக்கல் என சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இல்லை என்று சொன்னால், திருத்தூதருடைய அடிக்கல் என்று சொல்லக்கூடிய திருத்தூதருடைய அப்போஸ்தலருடைய படிப்பினை இல்லை என்று சொன்னால், நாம் நல்லதொரு ஆலயமாய், இறைவனுடைய உறைவனமாய், இறைவனுடைய இருப்பமாய், அவருடைய கட்டடமாய் நான் எழும்புவதற்கு வாய்ப்பில்லை. இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாகலை. இதைத்தான் இஸ்ராயல் மக்களுக்கு செய்யும்படியாக இயேசு பெருமான் கடந்து வந்தார். அவர்களோ அவரை புறக்கணித்தார்கள். அவர்களோ அவருடைய சிலுவை சாவுக்கு கையளித்தார்கள். அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆம் பிரியமானே, இந்த ஏற்றுக்கொள்ளாத இந்த சூழ்நிலையில் எப்படி புறக்கணிக்கப்பட்ட கல், புறக்கணிக்கப்பட்ட அந்த மூளைக்கல் கட்டடம் எழுவதற்கு ஏற்ற கல்லாய், புறக்கணிக்கப்பட்ட கல் கட்டடம் கட்டுவதற்கான மூளைக்கல்லாய் மாறிற்றோ, அதுபோல இஸ்ராயல் புறக்கணித்தார்கள். ஆனால் இந்த மனு குலத்திற்கு, புறையணித்து மக்களுக்கு அது மூளைக்கல்லாய் மாயிற்று. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் முறையவாளரே, நமக்கு கொடுத்த இந்த பாக்கியத்தை, நமக்கு கொடுத்த அந்த ஆசுவாதத்தை இழக்காதபடி நாம் நல்லதொரு ஆலயமாய், நாம் கிறிஸ்துவின் இருப்பிடமாய், நாம் கடவுளின் உறைவிடமாய் வாழ்வதற்கு, வளர்வதற்கு மூளைக்கல் என சொல்லப்படக்கூடிய கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளையும், படிப்பினைகள் என சொல்லப்படக்கூடிய அப்போஸ்தலர்கள் திருத்தருடைய படிப்பினை கை கொண்டு அதன்படி வாழ்வோம், அவருடைய ஆலயமாக இருப்போம், அவருடைய திருநாமத்தை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.